ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஸ் உலகம். இன்றைக்கி முருங்கைக்கீரை வச்சு ஒரு பொடி, அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை வந்து நம்மளுக்கு கிடைக்கும், நம்ம கிடைக்கும் போது சாம்பார் வைப்போம், பொரியல் பண்ணுவோம். ஆனால் இந்த முருங்கைக்கீரையை நம்ம அன்னாட உணவில் சேர்த்துக்கிறது கூட ரொம்ப பயன் கொடுக்கும். அதனால் நம்ம அன்னாட நம்ம வந்து மரம் வச்சுருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் கூட பறிச்சிக்கலாம். மரம்லாம் இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம், இது மாதிரி கிடைக்கிற அன்னைக்கையோ இல்லை ஜாஸ்தியாக நம்மளுக்கு வாங்குகிற அன்னைக்கோ இது மாதிரி நல்லா ஆஞ்சி சின்ன குச்சி இருந்தால் கூட பரவாயில்ல. அது அதோட சத்து அதில் இருக்கும். அந்த மாதிரி நிறைய கிடைக்கிற நேரம் இது மாதிரி நல்லா ஆஞ்சி வச்சு நல்லா சுத்தமாக கழுவி தண்ணி ஊற்றி கழுவிடணும். ஏன்னா எப்படியா இருந்தாலும் நம்ம மரத்துலேயே பறித்தோம்னா கூட அதில் மண் தூசியெல்லாம் எப்படியா இருந்தாலும் ஒட்டின்னு இருக்கும். நம்ம கழுவிட்டோம்னா அந்த கழுவுன தண்ணியை பார்த்தாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் எப்படியா இருந்தாலும் உளுவுன்னு தூசியாவது வரும். நம்ம அதை சுத்தமாக கழுவி நல்லா வடிகட்டி, தண்ணி சொட்டு கூட இல்லாத வடிகட்டி வச்சுருந்து நல்லா வெள்ளை துணி பறித்து நல்லா காயப்போட்டு ரெண்டு நாள் மூணு நாள் வெயில் படாத நம்ம ஃபேன் காற்றுல கூட இல்லை வீட்டுக்குள்ளேயே அப்படியே காயப்பட்டாலே போதும், அந்த லேஸ் காற்றுலேயே நம்ம அது காஞ்சிடும். நம்ம இப்போ இதில் வந்து முருங்கைக்கீரையில் விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, கண்ணுக்கு நல்லது, முடி கருப்பாக இருக்கிறதுக்கு நல்லது, முடி வளர்ச்சிக்கு நல்லது, எலும்புங்களுக்கு நல்லது. கீரைங்கள்லேயே ரொம்ப சத்துவானது முருங்கைக்கீரைன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த முருங்கைக்கீரையை நம்ம பொடி பண்ணி நம்ம சாப்பாட்லேயும் சேர்த்து பயன்பெறலாம்னு சொல்லிட்டு நம்ம இந்த பதிவை போட்டிருக்கோம். வாங்க இப்போ நம்ம முருங்கைக்கீரை எல்லாம் ஆஞ்சிட்டோம், நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது போல் நிறைய தண்ணி வச்சு நல்லா அலசி கழுவணும். அப்போ வந்து நம்மளுக்கு தூசி மண் இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சந்தேகமே வராது. அது மாதிரி நல்லா அலசி ஒரு தடவை கழுவுனா போதும், இல்லை ரெண்டு தடவை கூட கழுவிக்கலாம். லேசாக நம்ம அழுக்கு இந்த தண்ணியில் இருக்கும், அது நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும். கழுவிட்டோம்னா அதனால் நல்லா அலசிட்டு ஒரு தடவை வடிச்சிட்டு வந்துடலாம். நல்லா ரெண்டு தடவை கூட கழுவிக்கலாம். நம்ம இதை நல்லா கீரையை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது போல் தண்ணி வெள்ளையாக வர மாதிரி நம்ம ரெண்டு தடவை அலசி நல்லா வடிகட்டி வச்சுக்கலாம். நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் வெள்ளை துணி போட்டு காய போட்டுக்கலாம். வீட்டு நிழல்லையே வெயிலில் போடக்கூடாது, வெயிலில் போட்டால் கீரையில் இருக்க சத்தெல்லாம் போயிடும், நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் வீட்டு நிழல்லையே துணியில் காய போட்டுக்கலாம். வெள்ளை துணியில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கொட்டியிருக்கோம், இதை நல்லா பரப்பி வச்சிடலாம். நல்லா ரெண்டு மூணு நாள் விட்டாவே சுக்காக காஞ்சிரும். கீரையில் ரொம்ப சத்து இந்த கீரையில் இருக்குதுன்னும்போது நம்ம அதை எப்படி எப்படி பயன்படுத்திக்கணும்னு வச்சுக்கணும் இல்லையா. உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றும்போது நம்ம அது கிடைக்கும் போது அதை நம்ம நல்லா பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான், கீரை நல்லா காய வச்சுருக்குறோம். இந்த கீரைப்பொடியை நம்ம அன்னாட சேர்த்துக்கும் போது பிளட் ப்ரெஷர்காரங்களுக்கு கூட ப்ரெஷர்லாம் ஏறாமல் அப்படியே இருக்குன்றாங்க, கம்மியாகுன்றாங்க, கொழுப்பெல்லாம் கரைக்குன்றாங்க, நம்ம இரத்த ஓட்டத்தை நல்லா சுத்தமாக்கும் சீராக்குன்றாங்க. இவ்வளோ நன்மைகள் இருக்கும்போது நம்ம அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ இது நல்லா காயட்டும், காஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு பார்க்கலாம். முதல் நாள் காய வச்சுருக்கோம், ரெண்டு நாள் காஞ்சால் கூட போதும், இல்லை மூணு நாள் கூட காய வச்சுக்கலாம். நம்ம காய வைக்கிறத பொறுத்து இருக்குது. இது நல்லா காயட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷாஸ் உலகம். இன்றைக்கி இட்லி பொடி எப்படி அரைக்கிறதுன்னு, எப்படி வறுத்து நம்ம பவுடர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, எப்பயும் நம்ம பருப்புங்கோ எள் எல்லாம் போட்டு காஞ்சி மிளகா போட்டு காஞ்ச கருப்பில் போட்டு மட்டும் இட்லி பொடி அரைப்போம். இன்றைக்கி நம்ம அது இல்லாத காய வச்ச முருங்கீரையும் ஒரு சின்ன கப்பு போட்டு நம்ம அது சத்தான இட்லி பொடியாக நம்ம நுணுக்க போகிறோம். வாங்க இப்போது இட்லி பொடியை நம்ம நுணுக்கிக்கலாம். கடாய் சட்டி வச்சுருக்கிறோம், கடாய் சட்டி சூடாயிச்சு உளுந்த பருப்பு வறுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு, இப்போ நம்ம அதை எடுத்துட்டு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு எடுத்துட்டோம், கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இந்த இலையெல்லாம் போடுறதுனால அளவாக நம்ம பருப்புகளை போட்டு கொஞ்ச நாளைக்கு வர மாதிரி அரைச்சிட்டு
திருப்பி கூட திருப்பி திருப்பி நம்ம அரைச்சிக்கலாம். நிறைய நாள் வைக்காத மாதிரி சாப்பிட்றது ரொம்ப நல்லது நம்மளுக்கு. அதனால் அளவாக போட்டு 50 உளுந்தம்பருப்பு இருக்கும், 50 கடலைப்பருப்பு இருக்கும், ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் இருக்கும், ஒரு 3 ஸ்பூனு எள்ளு இருக்கும், 1 கப்பு கருவேப்பிலை, 1 கப்பு இலை கீரை. நம்ம அதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதையும் நல்லா இந்த முருங்கீரை பொடி, நம்ம முருங்கீரை சமைக்காதன்னே கூட நம்மளுக்கு இதில் உடம்புக்கு சேருது, அது சத்து நம்மளுக்கு கிடைக்கிறதுனால இது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு வறுவிட்டுச்சு, எடுத்துக்கலாம். இப்போ எள்ளு போட்டுக்கலாம். எள்ளு வந்து லேசாக வெடிக்கும், தடுத்துறதுன்னு. அப்போ பொரியும் போது அப்படி எடுத்துக்கலாம். எள்ளு வாசனையும் வரும், அப்படி பொரியும். எள்ளு பொரிஞ்சிருச்சு, காஞ்ச மிளகாய போட்டுக்கலாம். அது கூட பூண்டு போட்டுக்கலாம், தோல் எடுக்காத பூண்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா காஞ்ச கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அது கூட அது மேலேயே நம்ம முருங்கீரையும், காஞ்ச முருங்கீரையும் போட்டுக்கலாம். முருங்கீரை ரொம்ப நேரம் சூடில் இருக்கணும்னு இல்லை, இந்த கடாய் சட்டி சுட்டிலேயே வணங்கிடும். ஏன்னா அது ரொம்ப நல்லா கழுவி காய வச்சது, அதனால் எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கல் உப்பையும் அதில் நம்ம சூட்டில் போட்டு எடுத்துக்கலாம். உப்பு வறுபட்டுச்சு, எடுத்துக்கலாம். இப்போ இது அத்தனையும் நம்ம ஆற வச்சு வறுத்துட்டு வந்துடலாம். சத்தான இட்லி பொடி அரைச்சிட்டு வந்திருக்கிறோம். இதை நம்ம இப்போ ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். நம்ம இட்லி பொடி மாதிரியும் இருக்கும், ரொம்ப நமக்கு சத்தான இட்லி பொடியாகவும் இருக்கும். நம்ம முருங்கைக்கீரை இதில் சேர்ந்துருக்கு, கருவேப்பிலை முருங்கைக்கீரையெல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
சூப்பராக இருக்கு, டேஸ்ட்டாகவும் இருக்குது.